بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய மோமினியங்களே, ரொம்ப சுபஹானஹு வதஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் நிறைவான நாட்களிலே தந்தை இபாதத் செய்வதற்குண்டான சிறந்த கூலியை எல்லாம் நமக்கு வழங்கி அருள்வானார். தந்தையார் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்வதற்குண்டான நசீபை தந்தருள்வானார். கனவு தொடர்பான விஷயங்களிலே மார்க்க நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அடிப்படைகளை அங்கீகாரங்களை பார்த்து வருகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் கர்நாடகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னார், அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான எண்ணிக்கையில ஓட்டுகளை நாங்கள் பெற்றால், மெஜாரிட்டியாக இருந்தால், நான் பிரதமர் ஆவதற்குண்டான வாய்ப்பு வந்தால் பிரதமராக ஆகுவேன்னு சொன்னார். அப்படி சொன்ன ஒன்று மத்திய மந்திரிகள் அவரால் பியூஷ் கோயல் எல்லாம் பேசும்போது இருக்கு. அந்த பியூஷ் கோயல் அப்படிங்கிற மந்திரி சொன்னார், ராகுல் காந்தி பகல் கனவு காணுகிறார் அப்படின்னு சொன்னார். அதனால பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் என்ன ஊறி போயிருக்குதுன்னு சொன்னா, பகல் கனவு அப்படிங்கிறது இருக்குது, அது ஒரு அர்த்தம் இல்லாதது, அது ஒரு கற்பனையானது, அது நடைபெறாதது, அதற்கு எந்த விதமான அர்த்தம் இல்லை. ராத்திரி கண்டாலே அவங்க ஒரு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க, பகல் கனவுக்கும் அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பரத்தி வைத்திருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ராத்திரி கனவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பகல் கனவுக்கும். ஆனால் சீக்கிரமாக அந்த கனவினுடைய பலன்கள் நடைபெறுவதற்குண்டான அந்த கனவு எப்படின்னு சொன்னா, சகர் நேரத்தில் காணும் கனவு. சகர் நேரத்தில் ஒரு நாள் கனவு காணுகிறாருன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அத்தப்பு ருபியா வில் அசஹா, கனவுகளிலே மிக மிக உண்மையான கனவு, சீக்கிரமாக அதனுடைய பலன்கள் வெளிப்படக்கூடிய கனவுங்கிறது சஹர் நேரத்தில் காணும் கனவு என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இடையில ஒரு விளக்கத்திற்காக வேண்டி இதை சொன்னேன். அருமையானவர்களே, கனவு என்பது அதற்கான சரியான விளக்கத்தை சொல்லக்கூடிய அடிப்படையான ஆதாரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அதற்கடுத்து நமக்கு எந்த அடிப்படையான விஷயங்களுக்கும் ஆதாரம் என்பது நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய புனிதம் நிறைந்த ஹதீஸுகள். அந்த அடிப்படையில ஹதீஸுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளுக்கான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவுகள் அப்படின்னு ஒரு தனியே தொடரே இருக்குது. சஹாபாக்கள் கண்ட கனவுகள் அப்படின்னு ஒரு தொடரே இருக்குது. கனவுங்கிறது சொல்லப்போனா ஒரு மாசம் சொல்லலாம் போல் தெரியுது, அவ்வளவு இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கனவுகளுக்கு அவங்க விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க ஹதீஸுல. எனவே அது தொடர்பான ஒரு விஷயத்தை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறதுனால அந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆடுகளை காங்கிறார், நிறைய ஆடுகள் மந்தையாக தனியாக கூட்டமாக சில ஆடுகளாக கண்டால் அதெல்லாம் சாவி பத்து மாதிரி தான், என்ன அர்த்தங்க, பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆடுகளை கண்டார் என்று சொன்னால் அது அவருக்கு செல்வத்தை செழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று. ஏன்னா ஹதீஸ்ல கண்மணி நாயகம் செல்லாசன் அவர்கள் ஆடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அது பறக்கத்தானது என்றும், பல்வேறு நிலைகளில் ஆடு ஆட்டு மந்தைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி இருக்கிறார்கள் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஆனா ஒரு ஆடு கூட்டம் மேஞ்சுகிட்டு இருக்குது, அதுல ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடிச்சிட்டு போகுது என்பதாக கனவு கண்டால் அந்த பகுதியினுடைய ஆட்சியாளரிடத்திலே ஆட்சி செய்வதில் ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் என்று அதற்கான விளக்கத்தை சொல்றார். ஏன்னா செல்லாசல் அவங்க ஆட்டு மந்தையை சொல்லும் பொழுது ரஹியத் என்று சொல்லும் பொழுது மேய்ப்பாளர்கள் என்பதை ஆட்சியாளர்களோடு ஒப்பிட்டு இருக்கிறார். அதனால அதுல ஏதாவது அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சி செய்வதில் உள்ள குறைபாடு இருக்கிறது என்பதையும் அது உணர்த்தி காட்டுகிறது என்பதை. ஒரு குடும்ப தலைவர் காங்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகத்தின் நிர்வாக பொறுப்பிலே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதில் அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுங்கிறது சுட்டி காட்டுற மாதிரி அந்த கனவு இருக்கிறது என்று விளக்கம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு ரொம்ப பிரபலமான விஷயம். இதற்கு அப்பா திருல்லாவுடைய அருமையான துணைவியார் அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் செல்லா தோடத்துல வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்தியர் ஆயிற்று அமரன் சதுயா, நான் ரொம்ப ஒரு மாதிரியான கனவு கண்ட நாயகமே. சில கனவுகள் நமக்கு ஒரு மாதிரியா இருக்க மாதிரி தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நேரம் எதிராக கூட அதுக்கு விளக்கங்கள் இருக்கும்.
கனவுக்கு இப்படியான்னு சொல்லி நம்ம நினைப்போம், அதுக்கு நேர் எதிராக கூட இருக்கும். அப்படி என்னென்ன கனவுகள்ங்கிறது இன்ஷால்லாஹ் வாய்ப்பு இருந்தால் பின்னால சொல்லலாம். அதுல செய்யணும் அம்முல் புதல் உயர்த்து செய்தா அம்முல் புதல் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் சொன்னாங்க. சொல்லாதுல என்னன்னு கேட்கிறாங்க, ஒண்ணும் இந்த நாயகமே உங்களுடைய மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலந்து வந்து என் மடியில வந்து விழுதுன்னு சொன்னாங்க. ஒரு சுனசாவுடைய மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலருதுன்னு அது ஒரு பயம் தானே. அதை நினைச்சு அதற்கு உம்முல் பதில் எல்லாம் வந்தான் அப்படி சொன்னாங்க. கண்மணி நாயகம் செல்லா சொன்னாங்க, ஹைரன் நல்ல கனவு தான் பார்த்திருக்கிறேன், நல்ல கனவுன்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டல்லா அப்படி ரசூலுவதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அன்னையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு கருவுற்று இருக்கிறார்கள், அருமையான பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு கருவுற்று இருக்கிறார்கள். சீக்கிரமாக அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறார்கள். அந்த பிள்ளையை இமாம் ஹுசைன் அல்லாஹ் அவர்களை நீ உன் மடியில் வைத்திருப்பார், அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த கனவிற்கான விளக்கத்தை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அப்படி சொன்னார். அதனால உலகத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே ஆக சிறந்த விளக்கம் குர்ஆனுக்கு பின்னாலே கண்மணி நாயகம் செல்லாத்தனுடைய விளக்கம் தான் பார்க்கணும். அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செல்லாத்த விளக்கத்தில் ஒரு கனவு வந்து சொன்னாங்க. யார சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கையில இருந்து நெய் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு கையில இருந்து தேன் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கையில இருந்து நெய் வடியுது, இன்னொரு கையில இருந்து தேன் வடியுதுன்னு சொல்லி சொன்னாங்க. செல்லாத்தலை கேட்டாங்க, வேற ஏதாவது வேதத்தையும் நீங்கள் படிக்கிறீர்களான்னு கேட்டான். வேற ஏதாவது வெறும் வேதத்தையும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அதுல உள்ள நல்ல கருத்துக்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டான். ஆமா நாயகமே, அப்பப்போ நான் தௌராத்தை படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அதுக்கான விளக்கம்னு சொன்னாங்க. சொல்லாச்சு அவன் தௌராத்தை படிக்கக்கூடியதற்கு தமிழ்நாள் திருநாத்தன் அவர்களை அது ஒரு நல்லதுதான் என்பது ஓரங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனா வேறொரு அடியத்துல வருவதற்கு உமரலி எல்லாம் அவுத்தரான அவர்கள் ஒரு தடவை தௌராத்தினுடைய இதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கனவில் அல்ல, நனவில் தௌராத் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மாறிக்கிட்டு இருக்கு. அதை சித்தீக் நாயகம் கவனிக்கிறாங்க, கவனிச்சதற்கு அமிரல்லாஹு தானத்தில் உணர்த்துகிறார்கள். அவங்க முகத்தை பார்த்த உடனே அல்லீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர். எந்த கோபமா இருந்தாலும் இது சொன்ன அது சொல்லிட்டு அந்துருவாங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கோபத்தை அடக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஆட்களுடைய கோபத்தை அடக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு பெரிய சீதை பெரிய அப்துல்லு பெரிய சீதை இருந்தான். தமிழகத்துல மூத்த உலமாக்கள் எல்லாம் நம்முடைய சங்கக்குரிய எங்களுடைய கமாலின் எதிர்த்து இந்த அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறான். பெரிய கல்விமா, சிறந்த கல்விமா, ஆனா அதற்கு கோபம் வந்து கொஞ்சம் கடுமையா வரும். அந்த கோபம் வந்த உடனே வித்திரியா எடுத்து வருவாங்களாம். சர்தாசோடைய புகழ் பாடக்கூடிய அருமையான காவியங்கள், சர்தாசோடைய புகழை பாடுறாங்க, அப்படியே இறங்கிடுவாங்க, அப்படியே இறங்கிடுவாங்க. ஒவ்வொரு ஆற்றுடைய கோபம் அதை சொன்னவுடன் அவங்களுக்கு என்ன செய்யும் மாறி, அது மாதிரி சல்லாசு படத்துல ரதீனா பில்லாஹி ரப்பன் இஸ்லாமி தீனல் ஒரு முஹம்மதின் செல்வா அந்த வார்த்தையை சொன்னா சல்லாசல் நினைச்சுவாங்க, சந்தோஷப்பட்டுருவாங்க. அப்ப அல்லாஹுடைய ரசூல் ஆனந்தப்பட்டாங்க. அதற்கு உமர் அல்லாஹு தரணும் பார்த்து சொன்னாங்க, அதற்கு உமர் அவர்களே நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க அப்படி செய்யலாமான்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் கண்டிச்சாங்க. இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட விளக்கம் சொல்லும் பொழுது அதுக்கு தேன் அப்படிங்கிற விளக்கம் சொல்லி நல்லதுன்னு சொன்னாங்களே என்று அதற்கான இந்த நனவில் கண்ட இந்த விஷயத்தையும் கனவிலே கண்ட அந்த விளக்கத்தையும் அதற்கான இரு கோர்த்து செய்யும் பொழுது சொல்றாங்க. அதற்கு அப்துல்லாஹி அமர் பின் அல் அவங்கள மாதிரி அல்ல அமர்வீர்களாக தேறான். இவங்க ஒரு பெரிய தலைவர், ஒரு ஆட்சியாளராக வரப்போகிறார், சமுதாயத்தினுடைய காரியங்களை சரியத்தை நிலைநிறுத்தப் போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தலைமை தரத்தில் இருந்து கொண்டு செயல்பட வேண்டிய அவர்கள் மற்றவர்களைப் போல் அல்ல. அவங்களுடைய நிலையை ஒப்பிடும்போது உயர்வானது, அவங்க ஆட்சியிலே நிர்வகிக்கப் போகிறார்கள். எனவே அவங்களை பொறுத்தவரையில குர்ஆனுடைய அந்த கருத்து தான் எல்லாவற்றையும் விட உயரியதாக உன்னதமானதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காண்பித்தார் என்று விளக்கம் சொல்வார். ஆகதற்கு அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேன் அதே போல நெய் இந்த ரெண்டையும் சொல்லும் பொழுது நல்லதும் செல்லாதது நடக்குது. என்ன வாழ்க்கையில அப்படி ஏதாவது தேனையோ கனவில் கண்டா
அதுதான் நெய்யை கனவில் கண்டார். அது நல்லது என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த ஹதீஸிலிருந்து அதற்குண்டான விளக்கம் என்று நமக்கு சொல்லி காட்டுவார். குர்ஆன் பாப்ப கனவுல பார்க்கிறார், பாப்ப கனவுல பார்க்கிறார், இந்த மாதிரி தேர கனவுல பார்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு சூனியத்தினுடைய பாதிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி ஏதோ ஒரு விரோதம் அவருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பாம்பினுடைய சைஸை கவனிச்சு விரோதமும் பெருசா இருக்குமா? பாம்பினுடைய சைஸை கவனிச்சு அது எவ்வளவு பெருசா இருக்குதோ, அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதோ, அந்த அளவுக்கு விரோதமும் அதே மாதிரி சேதையுடைய பாதிப்பும் இருக்கும் என்று அதற்கான விளக்கத்தை. ஆனா இந்த பாம்புல இன்னொரு விளக்கத்தை, இந்த ஹதீஸ்லயும் வருது, ஆயத்திலையும் சம்பந்தப்பட்ட விளக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியம் சம்பந்தப்பட்டது வரும்பொழுது பாம்புதான் வருது. அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்பு சொல்லும் பொழுது, அது மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்பு பத்தி சொல்லும் பொழுது எனவே பாம்பையோ தேனையோ கனவிலே கண்டால் அது ஏதோ சூனியத்தினுடைய பாதிப்பு அல்லது பயப்படக்கூடாது. கெட்ட கனவு மாதிரி கிடக்குதுன்னு சொல்லி கெட்ட குணம் கண்டதை என்ன செய்யணும்? அஞ்சு விஷயம் செய்யணும் இல்லையா? அரட்டி தான் முடிய வச்சு கனவு காட்டப்பட்டுச்சுன்னு சம்பவம் நடத்திக்கிறோம். காட்டப்பட்டாச்சு, ஆஹா, அன்னைக்கு எது சூனியன் வேற சொல்லி போட்டால நம்ம கதை அந்த கதை தான் போயிட்டு அப்ப நினைக்க வேண்டியது இல்லை. அதுக்குதான் தான் அவருடைய ரசூல் விளக்கம் சொல்லிட்டாங்களே, அந்த காரியத்தை செய்துட்டோம்னா அதுக்கு பிறகு மனசுல தைரியம் வந்துடும், அதுக்கு பிறகு அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கக்கூடாது. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள், ஒரு விரோதம் வரப்போகிறது, அது ஒரு சூனியத்தினுடைய பாதிப்பு வரப்போகிறது என்று அதற்கான விளக்கம். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது நாம் அதை விட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த அஞ்சு காரியங்களை செய்து அதை விட்டு பாதுகாப்பு அடையும். பாம்பு வந்து நாம அடிச்சதாகவோ பாம்பை நாம வீழ்த்தியதாகவோ கனவு கொண்டா இவர் ஜெயிக்க வர இருந்தோம். பாம்பு நம்மளால செய்துச்சுன்னாக்கா அது ஒரு நிலை, அது ஒரு குறை மாதிரி, அதுக்கு என்ன நிகழ்ச்சி செய்யணுமோ அதை செய்யணும். சொல்லாதது சொல்லி தந்தது பாம்பு இவர் அடிச்சுட்டாரு, எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் இவர் அடிச்சுட்டாரு, இவர் அதை நிகழ்ச்சிட்டாருன்னு சொன்னா இவருடைய எதிரியை இவர் நிகழ்ப்பார்னு அர்த்தம். இவருக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை விட்டு இவர் பாதுகாக்க விடுவார் அர்த்தம். அந்த ஆபத்தை இவர் வென்று விடுவார் என்பதற்கான விளக்கம் என்று கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இல்லாம இவர் சீரியன் அஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டார். ஆக பொதுவாக பாம்புடைய ஒரு நிலை என்பது அது ஒரு விரோதமும் அது ஒரு சூனியத்தினுடைய பாதிப்பும் என்று சொல்கிறார். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் செல்லாத்தன் அவர்கள் காகத்தை கனவிலே கண்டார். காகம் இது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? கூட இருக்குது இவரால் வந்து அதுக்கு நான் ஒரு கனவு உண்டு. அங்க பாருங்க கனவுத்தி பத்தி பேசுறேங்கன்னா நான் கனவு விளக்கிறதுல பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறாருன்னு கனவு பத்தி கிதாபுகள்ல அதுல அதீத்துல ஆயத்துல வர்றத பார்த்து சொல்ற காரணத்தினால ஓஹோ கனவுல அசுருக்கு ரொம்ப விளக்க ஆளு அப்படி அல்ல. அதுக்கான விளக்கம் இருக்கிறத பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம், தெரிஞ்சா சொல்லுவோம். அல்லாம இவனு செய்யணும்னா உலகத்திலே இமாம், ஆனா 40 கனவுக்கு ஒரு வேலை கனவு தான் அவங்க விளக்க சொல்லுவாங்க. அவங்கதான் உலகத்துல அபிமானர்களுக்கு பின்னால் சஹாபிகளுக்கு பின்னால் உலகத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்வது இமாமாக கருதப்படுபவர்கள். அல்லாம இவர் சிறீந்து அமைத்துள்ளாரு. ஏன் இமாமா ஆக்கப்பட்டாங்க? அது ஒரு தனி சரித்திரம் இருக்கு. ஒன்னா அப்படி எப்படி சொல்லிட்டே போறி எதிர்த்து சொல்லுவீர்களா இல்லையான்னு தெரியல. அதனால அதுக்கு அது ஒரு தனி நிலை இருக்குது. அப்படிப்பட்ட இமாமான இவன் சிறீந்து அமைத்துள்ளாரு, அவங்களே கனவுக்கு 40 கனவுக்கு ஒழுங்க விளக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதனால அது சம்பந்தப்பட்ட விளக்கம் யாரிடத்தில் கேட்க வேண்டும், எந்த திறமை இருந்தால் அவங்கள்ட்ட அதை கேட்கலாம் சம்பந்தமாக பின்னால் சொல்லுவோம். அது காகத்தை கனவிலே கண்டால் ஏதோ பாவனமிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லலாம் செல்லா காகத்தை குறித்து சொல்லும் பொழுது அருமை நாயகம் செல்லா செல்லும் அண்ணன் நபிய சம்மாவு பாசிக்கா, காகத்துக்கு சொல்லா பாசிக்கும் பேர் கொடுத்தான், பாகின்னு சொன்னான், பாவம் செய்யக்கூடியதுன்னு சொன்னான். அதனால காகத்தை நாம் கனவிலே கண்டால் ஏதோ ஒரு குற்ற செயல், ஒரு பாவ செயல் நம்மள்ட்ட இருக்குது, என்ன மன்னிச்சிருப்பேன் சொல்லி அது விளங்கன குற்றமாக இருந்தால் அதை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இதை காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தால உணர்த்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்று உணர்ந்து அதனால காலத்தை கனவிலே கண்டா ஏதோ ஒரு பாவத்தை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டுகிறது என்று கண்மணி நாயகம் செல்லாதர் விளக்கம் சொன்னான். அது மாதிரி கிணறு கிணறு பார்க்கிறார், கிணறு மட்டும் பார்க்கிறார் என்றால் அதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சிவருக்கு எதிராக நடக்குதுன்னு அர்த்தமா. அதை விட்டு அந்த பாதுகாப்பு பயமே கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இப்படி வந்தவன் ஆகாந்து நினைக்கூடாது. அப்ப அப்படி கண்டால் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் கடல் தோன்றதாக கண்டால், இவர் ஒரு கடல் தோன்றாருன்னா விசாலமான ரிசுக்கு வருதுன்னு அர்த்தமா. சாய்வத்தாயிட்டான்
இவர் கிணறு தோன்றா கனவு கண்டா விசாலமான ரிசுக்கு வருதுன்னு அர்த்தம். வெறும் கிணறு பார்த்தார்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி அர்த்தம் என்று அந்த ஹதீஸிற்கான விளக்கத்தை வைத்து இதையும் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். ஹதீஸ்களில் இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள் வருகிறது. கண்மணி நாயகம் செல்லாத்தலம் கண்ட கனவுகள், சஹாபாக்கள் கண்ட கனவுகள், கனவின் காரணத்தினால் உலகத்தில் சரியத் ரீதியாக என்னென்ன காரியங்கள் ஏற்பட்டது என்பது தொடர்பான செய்திகள், கனவு யார்கிட்ட விளக்கம் கேட்கணும் என்பது சம்பந்தமாக எல்லாம் இன்ஷா அடுத்தடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கியிருப்பானா. ரப்பினுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் அன்பையும் அல்லாஹ் நம் விஷயத்திலும் நம்முடைய குடும்பத்தார் நம்மை சார்ந்த எல்லோருடைய விஷயத்திலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள்வானா. முஹ்லிசான பரிசுத்த அடியார்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.